வாழ்க வளமுடன். ஆறாம் வகுப்பு அறிவியல் புக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இது என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா. 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது 700 சென்டிமீட்டர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர். அளவீடு. அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும், அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். 500 கிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம் 0.5. டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது, கிலோமீட்டர். வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. கீழ்கண்டவற்றுள் எதை அலைவுறு இயக்கம்? விடை: அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். சாலையில் நேராக செல்லும் வண்டியின் இயக்கம் டேஷ் இயக்கத்திற்கு ஒரு உதாரணமாகும். நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். தொடா. மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஷ் இயக்கமாகும், சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் டேஷ், சீரான இயக்கம். தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசை தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது டேஷ் இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் டேஷ், கால ஒழுங்கு இயக்கம். சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலையை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபாட். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஷ் முறையில் நீக்கலாம், கைகளால் தெரிந்தெடுத்தல். அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுகளை டேஷ் முறையில் நீக்கலாம், புடைத்தல். தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த டேஷ் அவசியம் தேவைப்படுகிறது, காற்று. டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம், திடப்பொருள் நீர்மம். பருப்பொருள் என்பது டேஷால் ஆனது, அணுக்கள். திண்மத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஷை விட குறைவு, திரவம் மற்றும் வாயு. நெற்பயிரிலிருந்து நெல்லை டேஷ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம், தூற்றுதல். நீரில் இருந்து களிமண் துகள்களை நீக்க டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது, தெளிய வைத்து இருத்தல். குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீர் பொதுவாக டேஷ் நீராக அமையும், தூய நீர். குளம் டேஷ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம், நன்னீர். இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு. நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும், வேர். ஆகாய தாமரையின் வாழ்விடம் நீர். புவி பரப்பு டேஷ் பர்சன்டேஜ் நீரால் மூடப்பட்டுள்ளது, 70%. பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி இலை. ஆணிவேர் தொகுப்பு டேஷ் தாவரங்களில் காணப்படுகிறது, இருவித்திலை. உயிருள்ள பொருள்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது உயிரியல். பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? நுரையீரல்கள்.
எந்த விலங்கு செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது? மீன். பாராமீசியம் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்காக உதவுவது குரு இலை. கங்காரு எலி வசிப்பது பாலைவன வாழிடம். நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஷ் என்று அழைக்கலாம். சூழ்நிலை மண்டலம். செல் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை டேஷ் மற்றும் டேஷ் என வகைப்படுத்தலாம். ஒரு செல் மற்றும் பல செல். பறவைகளின் வால் திசை திருப்புக்கட்டையாக செயல்பட்டு டேஷுக்கு உதவுகிறது. திருப்புவதற்கு அமீபா டேஷ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. கோழி கால்கள். நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது. புரதம். ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது. வைட்டமின் சி. கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆகும். தாது உப்புக்கள். நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில் அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி. ப்ரோக்ரியாட்டிக். ஊட்டச்சத்து குறைபாடு டேஷ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது. குறைபாட்டு நோய்களுக்கு அயோடின் சத்து குறைபாடு பெரியவர்களில் டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. முன் கழுத்து கலலை. வைட்டமின் டி குறைபாடு டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. ரிக்கட்ஸ். டைஃபாய்டு நோய் டேஷ் மற்றும் நீர் மாசுபடுவதால் பரவுகிறது. உணவு. குளிர்காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சியா டேஷ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. வைரஸ். கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்லஸ் பாபேஜ். முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1946. கணினியின் முதல் நிரலர் யார்? அகஸ்டா அடாலவ்லேஸ். தரவு என்பது டேஷ் விவரங்கள் ஆகும். முறைப்படுத்தப்பட வேண்டிய உலகின் முதல் பொது பயன்பாட்டு கணினி எனியாக். தகவல் என்பது டேஷ் விவரங்கள் ஆகும். முறைப்படுத்தப்பட்ட ஐந்தாம் தலைமுறை கணினி டேஷ் நுண்ணறிவு கொண்டது. செயற்கை. குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி டேஷ். அனலாக் கணினி. நன்றி.